ஹலோ கிளாஸ் டுவெல், வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நான் உங்கள் விக்கி சார். ஸோ நான் வந்து ஒரு சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், ஃபிசிக்ஸ் போர்டு எக்ஸாம் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, லைக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன ஸ்ட்ராட்டஜி, என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், என்னென்ன இம்பார்ட்டன்ட் சாப்டர், ஓகே எந்த சாப்டருக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், அண்ட் எவ்வளோ சாப்டரில் என்னென்ன சாப்டரில் எவ்வளோ மார்க் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தேன், நேற்று தான் போட்டிருந்தேன், சிபிஎஸ்இ போர்டு ஃபிசிக்ஸ் 2021 அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம கெமிஸ்ட்ரிக்கு பார்ப்போம், சிபிஎஸ்இ போர்டு கெமிஸ்ட்ரி 21. ஓகே, ஸ்ட்ராட்டஜி ஃபார் கிராக்கிங் இட் இன் 3 மந்த்ஸ். ஓகே, சும்மா இல்லை, 70 out of 70 வாங்கலாம். ஓகே, ஃபஸ்ட் அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும். ஓகே, இப்போ கூட உங்களால் வாங்க முடியும், ஒரு வேளை என்னோடய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியும். ஓகே, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, சரியா? அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேருக்கு டவுட்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. ஓகே, அந்த டவுட்ஸும் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் வரும், மினிமம் 40 to 45 minutes வரும். ஏன்னா அந்த ஃபிசிக்ஸ் வீடியோவோட இந்த கெமிஸ்ட்ரி வீடியோவில் நிறைய அப்டேஷன் வந்திருக்கு. ஏன்னா இது கெமிஸ்ட்ரி, ஸோ கெமிஸ்ட்ரிக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுவீங்க எல்லாருமே. ஸோ அதை குறைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், டிசைன் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னா, டெலிட்டட் டாபிக்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு, ஏன்னா அது தெரியறது ரொம்ப முக்கியம். என்னென்ன புக்ஸை படிக்கணும்னு சொல்லியிருப்பேன், அண்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணணும், ஓகே அது சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பேப்பரோட பேட்டர்ன் என்னென்னு உங்களுக்கு கிளியர் சொல்லியிருப்பேன். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ இங்கே தான் இருக்குது. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வீடியோவை நான் மூணாக பிரிச்சிருப்பேன். ஃபஸ்ட் பார்ட்டில் இதெல்லாம் சொல்லியிருப்பேன், செகண்ட் பார்ட்டில் சாப்டர் வைஸ் போர்டு எக்ஸாமில் என்னென்ன டாப்பிக்கில் எவ்வளோ க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, அது வந்து செகண்ட் பார்ட்டில் இருக்கும். தேர்ட் பார்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அந்த டாபிக்ஸ்லாம் படிச்சிங்கன்னா நிச்சயமாக 90% உங்களால் வாங்க முடியும். ஓகே, 90% கன்ஃபார்மாக வாங்கலாம், அந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதில் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் ஃபைனல் டச்சாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேம் ரியாக்ஷன்ஸ். ஓகே, அதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற நேம் ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு தனியாக சொல்லியிருப்பேன். ஸோ இவ்வளவும் இருக்குது இந்த வீடியோவில், தயவு செஞ்சு வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். பாதி பாதி விட்டு பார்த்தீங்கனாக்கா இந்த வீடியோட எசன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னா எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. இந்த வீடியோட கம்ப்ளீட் எசன்ஸ் வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இந்த 40 minutes ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக பார்க்காதீங்க, ஏன்னா இந்த 40 minutes நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். மேபி உங்களுக்கு இந்த 40 minutesனால ஹவர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சரியா? ஸோ நோட் புக் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி படிங்க. ஓகே, நான் நினச்சிருந்தேன் இந்த வீடியோக்கும் எப்பவும் போல் உங்களுக்கு PDF கொடுக்கலாம். இந்த வீடியோக்கு நான் PDF கொடுக்காத காரணம், இதை உங்கள் கையால் நீங்கள் எழுதணும். இப்போ நான் சொல்கிற நோட்ஸ் எல்லாம் கையால் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் ஆகும், சரியா? அண்ட் இன்கேஸ் அதையும் தாண்டி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா வாட்ஸ்அப் வாங்க, வாட்ஸ்அப்பில் அண்ட் டெலிகிராம், வாட்ஸ்அப் வந்து கூடிய சீக்கிரம் ஃபில் ஆகிடும். ஸோ அதை விட்டுருங்க, டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராமில் உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் PDF, இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா மெட்டீரியல்ஸும், உங்களுக்கு இப்போ சில புக்ஸ்லாம் சொல்லுவேன், அந்த புக்ஸ் தான் டெலிகிராமில் ஆல்ரெடி நான் அவைலபிள் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களால் வாங்க முடிஞ்சுன்னா நீங்கள் காசு கொடுத்து இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, சரியா? ஸோ புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக சொல்லுங்கள், நாட் ஃபார் மை பாப்புலாரிட்டி, கண்டிப்பாக அவங்க வந்து வீடியோ, ஐ மீன் இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரட்டும். கெமிஸ்ட்ரினா எல்லாரும் பயப்படுற ஒரு சப்ஜெக்டாக இருக்குது, ஸோ இந்த வீடியோ பார்த்து தெளிவாகட்டும், சரியா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறது என்ன, பேப்பரோட பேட்டர்ன் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, சரியா? சி, இது வந்து அப்டேட்டட் ப்ளூ பிரிண்ட் நமக்கு கிடைக்கல. ஓகே, அண்ட் சிபிஎஸ்இ அஃபிஷியலாக சொல்லாத வரைக்கும் நம்ம எந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நத்திங் டு வரி, உங்கள் ப்ளூ பிரிண்ட்டு ரொம்ப பெரிய சேஞ்ச்லாம் ஆகலை, சரியா? ஜஸ்ட் இந்த ஒரு சாப்டர் மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, இந்த சாப்டர் மட்டும்தான் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டேன், இப்போ நான் பண்ணியிருக்க அனாலிசிஸ் ஃபுல்லாக உங்களோட அப்டேட்டட் சிலபஸ், டெலிட்டட் போர்ஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கூட காமிக்க மாட்டேன், டோன்ட் வரி, சரியா? ஸோ இந்த ஒரு சாப்டர் மட்டும் டெலிட் பண்ணிடுறாங்க, அண்ட் லாஸ்ட்டில் இருக்க இந்த ரெண்டு சாப்டரும் டெலிட் பண்ணிடுறாங்க. ஓகே, மற்றபடி இல்லை இருக்கிறது எல்லாமே இருக்க போகுது, சரியா? ஸோ மோஸ்ட்டாக இதே ப்ளூ பிரிண்ட் தான் ஃபாலோ ஆகும். ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வழி சொன்னாக்கா இந்த சாப்டர் டெலிட் பண்ணாலும் கூட இந்த ப்ளூ பிரிண்ட் தான் அப்படியே ஃபாலோ ஆகும். ஓகே, ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு மூணு பார்ட்டில் கெமிஸ்ட்ரி பிரிச்சிருப்பாங்க, ஒன்று ஜென்ரல் கெமிஸ்ட்ரி, ஒன்று இன்ஆர்கானிக், ஒன்று ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஜென்ரல் கெமிஸ்ட்ரியோட வெயிட்டேஜ் பார்த்தோம்னா ஜென்ரல் 23 marks, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட வெயிட்டேஜ் பார்த்தோம் ரொம்ப அதிகம், 28 marks, அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட வெயிட்டேஜ் வந்து 19 marks. ஓகே, ஸோ ஆவரேஜாக இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ப்ளூ பிரிண்ட்டு, சரியா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ நம்ம ஃபோக்கஸ் வந்து இந்த 28 marksும்
இந்த 19 மார்க்ஸும். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் நியூமெரிக்கல்ஸ் அண்ட் இதில் மோஸ்ட் ஆஃப் யூ இதெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க ஸ்டார்டிங்லே, பட் இந்த ரெண்டு இடத்துல தான் வீக்காக இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி படிக்கணுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக நீங்கள் சொல்லிவிடுவேன், சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம டார்கெட். ஓகே, இவ்வளோ மார்க் தான் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, இது வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியும், சரியா? ஸோ நம்ம அனாலிசிஸ் ஆரம்பித்ததுமா டெலிட்டட் போர்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, நிறைய பேருக்கு இப்போ கூட டெலிட்டட் போர்ஷன் என்னென்னு கூட தெரியாமல் இருக்கீங்க. தயவு செஞ்சு டெலிட்டட் போர்ஷன் என்னென்ட்டு நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் இதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கையிலே வச்சுக்கோங்க. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்கு ஒரு சில டாபிக்ஸ் வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. அந்த டெலிட் பண்ணதும் இன்னும் புக்கில் அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கும்போது கேர்ஃபுல்லாக படிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டெலிட்டட் போர்ஷனில் படித்து மார்க் வந்து வாங்கிட்டு இருக்கணும் வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸே இனிமேல் வராது, சரியா? இனிமேலே இந்த வருஷம் வராது, அடுத்த வருஷம் எப்படின்னு தெரியல. ஸோ சாலிட் ஸ்டேட்டில் பார்த்தா இதெல்லாம் நீங்கள் படிக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. நம்ம டைம் மிச்சப்படுத்திருக்கான்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது டெலிட்டட் போர்ஷனில். ஓகே, படிக்கணும் படிச்சுக்கோ, எமர்ஷன் போயிடுச்சு, இதெல்லாம் போயிடுச்சு. ஓகே, அண்ட் இந்த என்டையர் யூனிட் போயிடுச்சு. ஜெண்டர் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஐசோலேஷன் ஆஃப் எலிமெண்ட், இந்த ஃபுல் சாப்டரும் போயிடுச்சு, சரியா? ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, பி பிளாக் ரொம்ப லென்த்தியான ஒரு சாப்டராக இருந்துச்சு, அதில் நிறைய டாபிக் எடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ பி பிளாக்கை படிக்கிறது கொஞ்சம் ஈஸி. அதே தான் டி அண்ட் எஃப் பிளாக்கும், நிறைய டாபிக்ஸ் இருக்குது, உங்களுக்கு இப்போ படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியா? கோஆர்டினேட் கெமிஸ்ட்ரியும் கஷ்டம். ஸோ ஆகும்போது இந்த மூணுமே ரொம்ப கஷ்டமான சாப்டர்ஸ். கஷ்டம்னு சொல்கிறது என்னென்னா லென்த்தை வச்சு. ஓகே, ஸோ ரொம்ப லென்த்தான சாப்டர், அது மூணுத்துலேயுமே நிறைய போர்ஷனை உங்களுக்கு டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மூணு சாப்டரும் வந்து இப்போ உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியா? அண்ட் ஹாலோ எல்கேஸ் அண்ட் ஹாலோ ஆரியன்ஸு ரொம்ப ஒரு தியரிட்டிக்கலான ஒரு பாட்டு தான் டெலிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்விரான்மெண்டல் எஃபெக்ட் ஆஃப் டைக்ளோரோமீத்தேன், ட்ரை குளோரோமீத்தேன், ஓகே, அண்ட் டெட்ராக்ளோரோமீத்தேன், டிடிடி, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப தியரிட்டிக்கல் தான், இது இருந்தாலும் வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே கொடுத்துல, இதெல்லாம் இதை டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இதுவும் வந்து தியரி பாட்டை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இது மேபி உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். இந்த சாப்டரில் ஈஸியான பாட்டாக இருந்துச்சு, இதை டெலிட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆல்டிஹைட் கீட்டோனில் எந்த ஒரு டெலிஷனுமே கிடையாது, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்னு தான், இது எதுவுமே டெலிட் பண்ணலை. அண்ட் அமீன்ஸில் கொஞ்சம் டெலிஷன் இருக்குது, டயோசனியம் சால்ட்டெல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க. பயோ மாலிகூல்ஸை நிறையவே டெலிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, யூ கேன் வாட்ச் இட். ஓகே, டயோசோனியம் அண்ட் அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ரெண்டு சாப்டருமே டோட்டலாகவே டெலிட் பண்ணியாச்சு, பாலிமர்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், ரெண்டுமே டோட்டலாக டெலிட் பண்ணியாச்சு. ஓகே, மொத்தம் 16 சாப்டரில், ஓகே, ஐ திங்க் 3 சாப்டர்ஸை டோட்டலாகவே டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமே இப்போ 13 சாப்டர் தான் உங்கள் கையில் இருக்குது, சரியா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்த விஷயம். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். இப்போ வந்து நான் வந்து புக்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டார்டிங். இப்போ வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக அனாலிசிஸ் பாட்டு ஆரம்பிச்சிடலாம், புக்ஸ் என்னென்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே கைஸ், நீங்கள் ஃபாலோ பண்ண புக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள்டா, ஒரு 5 புக் இருக்குது. ஓகே, பட் எல்லாருக்கிட்டையுமே இந்த 5 புக் இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த மார்க்கை டார்கெட் பண்ணுறீங்கன்ற பொறுத்து இந்த புக்ஸ் வேரி ஆகுது. ஓகே, நான் ரெண்டு கேட்டகரியில் பீப்புளை பிரிச்சிருக்கேன், ஒன்று ஸ்டார்டர், ஒன்று வந்து ப்ரோ. ஓகே, ப்ரோன்னா யாருனாக்கா அவங்க ஆல்ரெடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, லைக் நியர்லி 70% சிலபஸ்க்கு மேலே படிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 70 கூட இல்லைடா, ப்ரோவை நான் யாரெல்லாம் ப்ரோவில் சேர்க்குறேன்னா 50% சிலபஸ் படிச்சிருக்கவங்க எல்லாருமே நான் ப்ரோவில் சேர்க்குறேன். ஓகே, ஸ்டார்ட்னா இப்போ தான் நான் ஆரம்பிக்கவே போகிறேன், புக்கே ஓப்பன் பண்ண போகிறேன்றவங்களாம் இப்போ இந்த இதில் சொல்கிறேன்னா நான் வந்து ஸ்டார்டரில் சொல்கிறேன். நீங்கள் 50% மேலே படிச்சிங்கன்னா ப்ரோ, இல்லாட்டி நீங்கள் ஸ்டார்டரில் இருக்கீங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்டார்டருக்கு வந்து டோட்டலாக வந்து மைண்ட் பிளாங்காக இருக்கும், என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் எதுவுமே தெரியாது, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்டார்டர் என்னென்ன புக்கை ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து இந்த 3 மாதத்தில் கெமிஸ்ட்ரியை படிக்க போகிறீங்கன்னு சொல்கிறேன், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டர் நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் ஸ்டார்டராக இருந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன ஒரு விஷயம் என்னென்னா NCERT. ஆனால் நீங்கள் NCERT படின்னு சொல்லிட்டீங்க, NCERT ப்ரீவியஸ் இயர் படித்தாலே போதும்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த NCERT தான் படித்தாலே எங்களுக்கு எதுவுமே புரியாது, நல்ல க்வெஸ்சன். ஓகே, ஆக்சுவலாக நான் அந்த லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். நான் என்ன நினச்சேன் அந்த வீடியோ பண்ணேன்னா, என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து NCERT படிக்க போகிறீங்கன்னு நினச்சேன், பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு, சரியா? சி, நீங்கள் கேட்ட கேள்வி வேலிடான ஒரு கேள்வி தான். NCERTயை எடுத்த உடனே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, அதுவும் நீங்கள் ஸ்டார்டர் ஸ்பெஷலாக NCERT எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சத்தியமாக எதுவும் புரியாது. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், NCERTலேருந்து டெரிவேஷன்ஸ் எதுவுமே பார்க்காதீங்க. ஓகே, ஃப்ராங்க்லி டெல்லிங், NCERTல இருக்க ஒரு டெரிவேஷன் கூட நீங்கள் NCERTயை பார்த்து படிக்க தேவையில்லை. கெமிஸ்ட்ரியில் பார்க்கறனால NCERTல இருக்க ஒரு ரியாக்ஷன் கூட அவங்க எழுதியிருக்க மாதிரி படித்து புரியணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா நீங்கள் வீடியோஸை பார்க்கணும்.
ஓகே கெமிஸ்ட்ரிக்கு நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். ஓகே உங்களுக்கு ஹாலோ அல்கேன்ஸில் ஆரம்பித்து அமீன்ஸ் வரைக்கும் எடுத்துட்டேன். பயோ மாலிகுல்ஸ் ஒரு தியரி சாப்டர், அது வந்து பிரச்சனை இல்லை. அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் எடுத்துட்டேன், பி பிளாக் அண்ட் டி பிளாக் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கார்டியானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் இருக்குது, அது வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவேன் ஜான்வரிக்குள்ள. சரியா? ஸோ ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ரெண்டுமே நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பண்ணிட்டேன். ஓகே அண்ட் மெஜாரிட்டியான போர்ஷன், டஃபஸ்ட் போர்ஷன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி முடிச்சிட்டேன். சரியா? ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு வீடியோவும் ரொம்ப கம்மி டைம் தான் எடுக்கும் சால்வ் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, என்சிஆர்டி எடுத்த உடனே படிக்கவே கூடாது. ஓகே முதல்ல என்ன பண்ணுங்கள், நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேர் வெல்கின்ஸ் சாப்டர் எடுத்தான்னு வச்சுக்கோங்க, என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 8 hours வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ சீரீஸ் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிடலாம். ஓகே ஸோ 8 hours நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோவை, லைக் 1.25 ஸ்பீடெல்லாம் வைக்காமல் நார்மல் ஸ்பீடில் வச்சு பார்த்திங்கனாலே உங்களால் 8 hours ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த ஹாலோ அல்கேன்ஸை ஃபுல்லாக முடிக்க முடியும். ஓகே ஸோ 8 hoursன்ற ரொம்ப லெஸ் டைம். அண்ட் நான் அடித்து சொல்கிறேன், என்னோடய ஹாலோ அல்கேன்ஸ் ஹாலோ அல்கேன் தான் இல்லை, ஜென்ரலாக என்னோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வீடியோ பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் டாப் பண்ணுறதில் யாருமே தடுக்கவே முடியாது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க. ஓகே அவ்வளோ கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஈக்குவேஷன் கன்வர்ஷன் எல்லாமே சொல்லியிருப்பேன். பட் டேக் கேர், நான் வந்து கொஞ்சம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுக்கிறப்ப கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குமோ அதையும் சேர்த்துருக்கேன், தனித்தனியே டாபிக்ஸாக தான் இருக்கும். ஓகே ஸோ நீங்கள் எந்தெந்த சிலபஸ் எந்தெந்த டாப்பிக்லாம் தேவையில்லையோ அந்த வீடியோலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு லைக் அந்த டாப்பிக்லாம் நீங்கள் ஓட்டிட்டு தேவையான டாப்பிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ இன்னும் சின்னதாக இருக்கும். 8 hours இருக்க வீடியோ வந்து உங்களுக்கு 6 hoursே முடிஞ்சிடும். பட் நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா 8 hours தான் இருக்கும் மொத்த சீரீஸுமே, டக்குன்னு பார்த்து முடிச்சிருங்க. பார்த்துட்டு நீங்களே நோட்ஸ் எடுக்கணும், எல்லா நோட்ஸும் நான் எடுத்த மாதிரியே நோட்ஸை நீங்களே எடுக்கணும். சரியா? அப்படி உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக கஷ்டம்லாம் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் தான் எடுக்கணும். சரியா? ஸ்டில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா டெலிகிராமில் என்னோட நோட்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன், நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது தான், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். சரியா? ஸோ உங்கள் 3 months நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 மாசத்தை நீங்கள் 2 பிரிக்கணும், 2 + 1 month. ஓகே ஃபர்ஸ்ட் 2 months நீங்கள் ஃபுல் கான்செப்டும் படிக்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் 2 months நீங்கள் ஃபுல் கான்செப்டும் படிக்கணும். லாஸ்ட் 1 month ஃபர்ஸ்ட் 20 days ஃபுல்லாக ரிவிஷன், லாஸ்ட் 10 days ஃபுல்லாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் கிஃப்ட் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பார்க்குறது தான் பார்த்துக்கலாம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு 2 months ஃபுல்லாக கான்செப்ட் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இட் இஸ் அ லாட் ஆஃப் டைம், நியர்லி 60 to 65 days இருக்கும் உங்கள் கையில். ஓகே ஃபர்ஸ்ட் 2 months எடுத்தோம்னா, ஓகே இந்த 65 நீங்கள் கான்செப்டை ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம், எல்லா சாப்டரையும் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். ஓகே அதுக்கு நான் கேரண்டி. ஓகே ப்ரொவைடட் டெய்லி நீங்கள் மினிமம் 6 hours ஃபார் என்டையர் சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். ஓகே பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்ஷனல், வந்து வீக்கெண்ட்ஸில் உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். நீங்கள் 6 hoursன்றது என்னோட ஜென்ரல் மினிமம் படிக்க வேண்டிய டைம். ஓகே அதை தவிர்த்து நீங்கள் ஒரு 12th standard படிக்கிற பையனா மினிமம் ஒரு 10 to 12 hours ஆச்சு படிக்கணும். ஓகே ஒரு வேளை நீங்கள் 12th படிக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கணும், 10 to 12 hours ஆச்சு படிக்கணும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு 6 hours தான் வச்சுருக்கேன் டோட்டலாக படிக்கிறதுக்குன்ட்டு. இந்த 6 hoursை நீங்கள் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேக்ஸுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கணும் பண்ணிக்கலாம். ஓகே பட் அந்த மாதிரி டைம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாக்கா ஈஸியாக உங்களால் 2 months கம்ப்ளீட் போர்ஷன்ஸ் முடிக்க முடியும். சரியா? ஸோ இப்போ பேக் டு திஸ் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நோட்ஸ் எடுத்துருங்க. ஓகே இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பை முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருக்கும் உங்கள் கையில், பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் இருக்கும், எனக்கு எல்லாமே தெரியும், எல்லா ரியாக்ஷனும் தெரியும், எல்லா நேம் ரியாக்ஷன் எல்லா மெக்கானிசம் ஓகே கன்வர்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும், பயங்கர கான்ஃபிடன்ஸாக இருக்கும். இப்போ எடுத்த என்சிஆர்டியை பாருங்கள், புரியலைன்னா நேராக என்கிட்ட வாங்க, கமெண்ட் பாக்ஸை வந்து கேளுங்கள். என்னென்னா நீங்கள் சொன்னீங்க வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்சிஆர்டி பார்த்தா புரியும், நீங்கள் பார்த்தா ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸை வந்து கேட்கலாம். சரியா? ஸோ தட் இஸ் த வே. ஸோ எதுக்கு நான் அப்போ இதை தான் புரிஞ்சிருச்சு, எதுக்கு என்சிஆர்டி படிக்கணும்ன்ட்டு ஒரு கேள்வி வரும். சி என்சிஆர்டி நான் எதுக்கு படிக்க சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் நிறைய கொடுத்துருங்களா, அதான் பிரச்சனையாக போச்சு. ஓகே ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் கொடுத்தனால என்னென்னா, நீங்கள் என்சிஆர்டி சும்மா ஒரு வாட்டி லைன் பை லைன் படிக்கணும். ஓகே ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸை முடிச்சு நீங்கள் என்சிஆர்டி படிக்கிறப்போ உங்களுக்கு என்சிஆர்டியில் எந்த டவுட்டும் வராது. ஓகே இப்போ ஒரு ரியாக்ஷன் பார்த்து பேசுகிறாங்கன்னா என்சிஆர்டியில் என்ன டைப்பில் வந்து அந்த ரியாக்ஷனை போட்டுக்கணும், கவலையே இல்லை. ஆனால் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் ரியாக்ஷன் தெரியும், அந்த ரியாக்ஷனை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா என்சிஆர்டியில் இருக்க லைன் பை லைனில் இருக்க டேர்மெல்லாம் ஒரு பென்னில் ஒரு பென்சில் வச்சு மார்க் பண்ணிகிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரியேஜெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரியேஜெண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். மேபி ஆப்ஷனில் அந்த ரியேஜெண்ட் என்னன்னு கேட்பாங்க. ஓகே அண்ட் ஒரு மெக்கானிசம் ஒரு கன்வர்ஷன் பண்ணுறோம்னா அந்த கன்வர்ஷனுக்கு தேவையான எலிமெண்ட் என்னன்னு ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணிகிட்டே வந்தீங்கனாக்கா உங்களால் ஆப்ஜெக்டிவ் க்வெஸ்சனும் அசர்ஷன் அண்ட் ரீசனிங்கும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே ஸோ இந்த மாதிரி தான் உங்களை வந்து என்சிஆர்டி நான் படிக்க சொன்னேன், அந்த ஃபிசிக்ஸ்க்கும் சரி, இப்போ இதுக்கு அடுத்து மேக்ஸ் வீடியோ போடுவோம் அதுக்கும் சரி. சரியா? ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. இந்த ரெண்டு விஷயத்த பண்ணிங்கனாலே ப்ராப்பராக பண்ணிங்களாலே இந்த 2 months 6 to 7 hours படிச்சுக்கிட்டு ஐ கேன் அஷ்யூர் யூ தட் நீங்கள் 90% இந்த ரெண்டு விஷயத்த பண்ணியே நீங்கள் பண்ண முடியும். சரியா? ப்ளஸ்
இதை பண்ணி முடிச்சுட்டு தேர்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா உங்கள் கான்ஃபிடன்ஸ் இன்னுமே பூஸ்ட் ஆகும். அண்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும், சிபிஎஸ்சியில் எப்போவுமே இருக்கும். 80-70 மார்க்ஸுக்கு கொஷின் வருதுன்னா மினிமம் 30 மார்க்ஸ் ஆச்சு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். ரிப்பீட்டட்னா அப்படியே டிட்டோவாக ரிப்பீட் ஆகும், சரி 30 மார்க்ஸ்க்கு அப்படியே டிட்டோவாக ரிப்பீட் ஆகும். அந்த காரணத்துக்காக தான் உங்களை வந்து பாஸ்ட் இயர் பேப்பரை சால்வ் பண்ண சொல்கிறது. ஓகே, மீதி இருக்க அந்த 40 மார்க்ஸ் கூட பேட்டர்னில் எந்த சேஞ்சுமே இருக்காது, கொஷின் கேட்குற பேட்டர்னில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகே, ஜஸ்ட் நியூமெரிக்கல் வேல்யூ மாற்றி கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி டு கிளியர் அண்ட் கெட் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ இந்த பாஸ்ட் இயர் பேப்பருக்கு நான் உங்களுக்கு ரெண்டு புக் சொல்கிறேன், ஒன்று ஆஸ்வால், ஒன்று சாம்பியன். ஓகே, ஸோ ஆஸ்வாலோட 2021 எடிஷன் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு, உங்களோட அப்டேட்டட் சிலபஸ் கேட்ட மாதிரி இருக்குது. ஓகே, பட் அது உங்களால் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன் புக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டெலிகிராமில் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, யூ கேன் கெட் தட். ஓகே, ஸோ இந்த மூணு விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஐ கேன் அஷ்யூர் யூ தட் இந்த மூணு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். நோ நீட் டு ஃபாலோ எஸ்எல்ஆர்ஓரா, நோ நீட் டு ஃபாலோ ஃபாஸ்ட் ட்ராக். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணவே தேவையில்ல, ஜஸ்ட் இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து ஆல்ரெடி படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, எஸ் சந்தலேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, எஸ்எல்ஆர்ஓராலேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இஃப் யூ ஹேவ் ஸ்டார்டட் டு ப்ரிப்பேர், நோ இஷ்யூ, நீங்கள் அப்படியே அந்த ஃப்ளோலேயே வந்துட்டு எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அதை வச்சு பார்த்துக்கலாம். இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ இது மூணுத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க விஷயங்கள் அதிகம். ஓகே, ஃபிசிக்ஸ்லேயாச்சும் நான் சொல்லிக் கொடுக்குற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ஏறிடும். ஸோ சின்ன ரிவிஷன் பண்ணாலே போதும், பட் கெமிஸ்ட்ரியில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு ஹேண்ட் புக் தேவைப்படும். ஓகே, ஏன்னா இப்போ ஜென்ரலாக நீ இந்த வீடியோவை நான் ஒருவேளை மார்ச் மாதம் எப்படியாச்சும் நான் கொடுத்துருந்தேன்னா அப்போ ஹேண்ட் புக் வந்து உங்களே க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பேன், ஒரு ஒரு சாப்டருக்கும் நீங்களே வந்து ஃபார்முலாஸு ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் எழுதுங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போ வந்து அந்த டைமில் நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஹேண்ட் புக் கண்டிப்பாக வேணும் கெமிஸ்ட்ரிக்கு. ஓகே, அப்போ தான் வந்து உங்களால் வந்து இது பண்ணிக்க முடியும், அந்த சம்மரைஸ் பண்ண முடியும் ஒரு ஒரு லெசன்லேயும் என்னென்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. ஓகே, இதுக்கு ஒரு ஆப்ஷனும் இருக்குடா. ஓகே, இது கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த ஆஸ்வால் இல்லை சாம்பியன் இந்த ப்ரீவியஸ் புக் இருக்குல்ல, நான் உங்களுக்கு புக்கை காமிக்கிறேன். ஓகே, சி ஹியர், இந்த ரெண்டு புக்கு தான் சொன்னேன். சி ஹியர், இந்த இந்த புக்கு தான் சாம்பியன் புக்கு. இது வந்து 12-11 இயர்ஸ் க்வெஸ்சன் பேப்பர் இருக்கும், ஆஸ்வால். ஓகே, இந்த ரெண்டு புக்லேயுமே நான் பெஸ்ட் எதுன்னு கேட்டேன் ஆஸ்வால்னு சொல்வேன். சரியா? இந்த ரெண்டு புக்லேயுமே நான் பெஸ்ட் எதுன்னு கேட்டால் ஆஸ்வால்னு சொல்வேன், ஏன்னா இதில் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் அது படிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ரெண்டு புக்லேயும் இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த சம்மரியை நீங்கள் ப்ராப்பராக படித்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த நான் தேர்டாக ஒரு புக் சொன்னேன்ல ஹேண்ட் புக்கு, அது தேவையில்லை. ஓகே, ரெண்டு புக்லேயுமே ஒரு ஒரு சாப்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியுமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹேல வல்கின்ஸ் ஆரம்பிக்குதுனாக்கா அதில் என்னென்னலாம் டாபிக்ஸ் இருக்குது, என்னென்னலாம் நேம் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக இவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஹேண்ட் புக் மாதிரி தான் இதுவும். சரியா? ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களால் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் வந்து அரிஹந்தோட இந்த ஹேண்ட் புக் வாங்கிக்கலாம். ஓகே, இல்லை இதோட காப்பி ஆல்ரெடி டெலிகிராமில் அப்லோட் பண்ணிட்டேன், நாலு சப்ஜெக்ட்டுக்குமே அரிஹந்தோட ஹேண்ட் புக் வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நாலு காப்பியுமே இருக்குது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, இல்லைலாம் எந்த அப்டேஷன்லாம் எதுவுமே இருக்காது, அந்த புக் வந்து பக்காவாக அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ அதை வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டு புக்காச்சா? ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷோர் ஷார்ட்டாக எவ்வளோ கிடைக்கும், 95% இல்லை 90% கண்டிப்பாக ஷோர் ஷார்ட்டாக கிடச்சிரும். ஓகே, சரி, இப்போ வந்து நான் ஸ்டார்டர்ஸுக்கு இதோடய வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸ்டார்டர்ஸ் வந்து இந்த மூணு விஷயத்தை தாண்டி எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ ப்ரோ, ப்ரோவில் என்ன பண்ணணும், உங்கள் கையில் நிறைய டைம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்டார்டர் பண்ணால் பார்த்தியா இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு நீங்களும் பண்ணணும். ஓகே, அது வந்து உங்களுக்கும் கான்ஸ்டன்ட், இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை க்ரியேட் பண்ணுறது, என்சிஆர்டி இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், அதை வந்து பெட்டர், இன்னும் அந்த 50% பாக்கி இருக்கலாம், அந்த 50% நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், அதே மாதிரி மெத்தடில் வரணும். சரியா? இது மூணை முடிச்சுட்டு ஹேண்ட் புக் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை அந்த நான் சொன்ன மாதிரி ஆஸ்வால் இல்லை சாம்பியனோட ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். அதை இது நான் கொடுத்துருக்க மெட்டீரியல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி டெலிகிராமில் இருக்குது. ஸோ வாங்க முடியலன்னா கவலையப்படாதீங்க, டெலிகிராமில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக வச்சு படிச்சுக்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக நீங்கள் இது மட்டும் சால்வ் பண்ணணும். யார்? ப்ரோ. நீங்கள் ஒரு வேளை 70 out of 70 தான் என் டார்கெட்டு நினச்சிங்கன்னா எக்ஸாம்பிளரையும் சேர்த்து சால்வ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளர்னால் ஒன்றும் இல்லை, சிபிஎஸ்சி எக்ஸாம்பிளர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் பிடிஎஃப் கிடைக்கும், இந்த மாதிரி இருக்கும், புக்கு மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம்பிளர். ஓகே, நம்ம புக்கு மாதிரி இருக்கும், இல்லை வந்து நிறைய கொஸ்டின் பேங்க் மாதிரி இருக்கும். ஓகே, அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களால் வந்து அந்த லாஸ்ட்டாக இருக்க அந்த 5 mark 95+ வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த 5% வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளரால் முடிஞ்சிடும். ஓகே, இல்லை மார்க்கெட்டில் வந்து எக்ஸாம்பிளரோட சொல்யூஷனே அவைலபிளாக இருக்குது, அரிஹந்த் எக்ஸாம்பிளர் சொல்யூஷன் அப்படின்ட்டு இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கணும்னாக்கா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஓகே, எந்த எதுக்குமே நான் இங்கே ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணல, இது எல்லாமே உங்களுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா? அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சாம்பியன் அரிஹந்த் புக்கெலாம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி அனாலிசிஸ் கொடுத்துருப்பாங்க.
ஓகே. இந்த மாதிரி அனாலிசிஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சார்ட் வச்சு நீங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டாப்பிக்கில் இவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த டாப்பிக்கில் இவ்வளோ கம்மி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ படிக்கிறதுக்கும் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி மாட்டமாக இருக்கும், சரியா? ஸோ இதுதான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஒரு வேளை நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஐ கேன் அஷ்யூர் யூ 90% இஸ் ஃபார் ஷுர். ஓகே, அண்ட் இஃப் யூ ஆர் அ ஸ்டார்டர் ஈவன், ஓகே, உங்களால் கூட என்னால் 95% வாங்க முடியும், 90% வாங்க முடியும். ஒரு வேளை நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 6 hours ப்ளஸ் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னாக்கா, ஐ கேன் அஷ்யூர் யூ யூ கேன் ஈஸிலி கெட். இல்லை கேஷுவலாக படித்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே இல்லை, ஜஸ்ட் நான் சொன்னதை மட்டும் கேட்டுகிட்டே வாங்க. ஓகே, முடிஞ்சு. ஓகே, கன்க்ளூஷன் என்ன, டேரெக்டாக NCERT படிக்காதுங்க, NCERTயில் இருக்க மாதிரி மெக்கானிசம்ஸ் படிக்காதுங்க, யூடியூப் வீடியோஸை டிபெண்ட் பண்ணுங்கள். சி, கான்செப்ட்டுக்கு 2 months கொடுத்தா தப்பே இல்லைடா, ரிவிஷன் ஈஸியாக பண்ணிடலாம். கான்செப்ட்டுக்கு நீங்கள் ஒரு 2 மாதம் கொடுத்தீங்கன்னா தப்பே கிடையாது, சரியா? ஸோ கான்செப்ட் தெரிஞ்சுன்னா ஈஸியாக உங்களால் எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ 3 மாதம் என்ன பண்ணுவோன்ட்டு கிளியராக சொல்லிட்டேன், இங்கே இருந்து தானே நான் அங்கே ஃபுல்லாக வந்து சொல்லிட்டு இருந்தேன், சரியா? நோ த சிலபஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, பேப்பர் பார்ட் என் தெரியும், அதை இப்போ சொல்லிடுவேன். ஸ்டடி பிளான் உங்களுக்கு எப்படி சொல்லணும், பிளான் இது சொல்லணும் பாருங்கள். இந்த 6 hour இருக்குன்னு சொன்னால இந்த 6 hour படிக்கிறீங்கல்ல. ஓகே, ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, மந்த்லி அண்ட் வீக்லி அண்ட் டெய்லி 3 டார்கெட் வேணும். ஓகே, மந்த்லி டார்கெட்னா இப்போ இந்த மந்த்துக்குள்ளே, ஓகே, இப்போ இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ளே நான் வந்து இத்தனை சாப்டர் முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கெமிஸ்ட்ரியில் மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குது, 13 chapters இருக்குல்ல, நான் டிசம்பர் மந்த்துக்குள்ளே நான் 7 chapters முடிக்கணும். ஓகே, அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லேயும் ஒரு டார்கெட், இந்த மந்த்துக்குள்ளே இவ்வளோ முடிக்கணும். மேக்ஸ்லேயும் அந்த மாதிரி ஒரு டார்கெட், ஒரு 7 chapters, 3 chapters, 4 chapters, அந்த மாதிரி ஒரு டார்கெட், மந்த்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், சரியா? மந்த்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீக்லி டார்கெட், ஓகே, 7 chapters முடிக்கணும்னு இந்த மந்த்து பிளான் வச்சுருக்கீங்களே, இந்த 7 chapters இந்த வாரம் எத்தனை சாப்டர் பண்ணணும், அதுக்கு அடுத்த வாரம் எத்தனை சாப்டர் பண்ணணும், அதுக்கு அடுத்த வாரம் எத்தனை சாப்டர் பண்ணணும் அப்படின்னு பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வீக்லி டார்கெட். ஸோ இந்த வாரம் இத்தனை சாப்டர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அந்த இத்தனை சாப்டரில் இந்த வாரம் எப்படி இப்படிலாம் நான் படிக்க போகிறேன், இன் ஆர்டர் டு கம்ப்ளீட் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி டாப் டு பாட்டம் பிளான் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும், சரியா? நான் இப்போ சொன்னது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஓகே, தயவு செஞ்சு நான் சொன்னதை நல்லா கவனிச்சுக்கோங்க. மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதத்துக்குள்ளே நான் இத்தனை லெசன் முடிக்கணும், இந்த லெசனை முடிக்கிறதுக்கு இந்த வாரத்துக்குள்ளே நான் இத்தனை சாப்டர் முடிக்கணும், இந்த சாப்டர் முடிக்கிறதுக்கு டெய்லி நான் இந்தந்த டாபிக்ஸை படிக்கணும். ஓகே, இதுதான் வந்து நான் ஷார்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயம், சரியா? ஸோ இந்த மாதிரி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்றதும் உங்களால் வந்து ஈஸியாக சொல்ல முடியும், சரியா? புரிஞ்சா? ஸோ 20 minutes ஆகிடுச்சு, நோ ப்ராப்ளம். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போச்சுன்னா கவலையே படாதீங்க. நீங்கள் இதை பார்க்குறது ஃப்யூச்சரை நீங்கள் ஒரு பெரிய லீப் பண்ணுறதுக்காக பார்க்குறீங்க. ஸோ அதனால் டைம் பார்த்து கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ பார்த்து டைம் ஆகுதுன்னா நினைக்காதீங்க. ஏன்னா இந்த டைமை வச்சு தான் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் டைமை குறைக்க போகிறீங்க, சரியா? நான் பேப்பர் பேட்டர்ன், ஓகே, பேப்பர் பேட்டர்ன் புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டோட்டலாக மாற்றிருக்காங்க பேப்பர் பேட்டர்னை, சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொஸ்டின் இருந்துச்சு அதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணலை, ஜஸ்ட் இந்த வாட்டி உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் சொல்கிறேன். டோட்டலாக 33 questions இருக்க போதுடா. நோ ஓவரால் சாய்ஸ். ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம்னா, மொத்தம் 33 questions இருக்குல்ல, இல்லை ரைட் எனி 27 questions, ரைட் எனி 26 questions, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஓவரால் சாய்ஸ் கிடையாது. 33 questionமே அட்டன் பண்ணணும். ஓகே, பட் செக்ஷன் வைஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 4 sections இருக்குது, ABCD அப்படின்ட்டு, பட் ஃபிசிக்ஸில் வந்து 5 sections இருந்துச்சு, கரெக்டாக? ஸோ 4 sections ஒரு ஒரு செக்ஷன்லேயும் உங்களுக்கு இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஏ செக்ஷனில் வந்து ஒரு 10 questions இருக்குன்னா, அந்த 10 questionக்குள்ளேயே இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும். கொஷின் நம்பர் 8 வந்து ஒரு 2 questions எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 8 அந்த 2 ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம். 9 வந்து 2 questions கொடுத்துருப்பாங்க, அந்த 2 ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்டர்னல் சாய்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். பட் ஓவரால் உங்களுக்கு 33 questionல இந்த 20 questions எழுதுங்க, 25 questions எழுதுங்க, அந்த மாதிரிலாம் சாய்ஸ் வராது, சரியா? ஸோ மொத்தம் 4 sections ABCDன்னு பிரியுது. ஓகே, செக்ஷன் ஏல வந்து மொத்தம் 16 questions இருக்கும். ஓகே, செக்ஷன் பியில் மொத்தம் 9 questions இருக்கும், செக்ஷன் சியில் மொத்தம் 5 questions இருக்கும், செக்ஷன் டியில் மொத்தம் 3 questions இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 33 questions வரும், சரியா? அதே மாதிரி செக்ஷன் ஏயில் இருக்க எல்லா கொஷனும் 1 1 mark ஈச். ஓகே, செக்ஷன் ஏயில் இருக்க எல்லா கொஷனும் 1 1 mark ஈச். செக்ஷன் பியில் இருக்க எல்லா கொஷனும் 2 2 marks ஈச். ஓகே, செக்ஷன் சியில் இருக்க எல்லா கொஷனும் 3 3 marks ஈச். ஓகே, செக்ஷன் டியில் இருக்க எல்லா கொஷனும் 5 5 marks ஈச். ஓகே, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செக்ஷன் டியில் மொத்தம் 3 questions இருக்குன்னு சொல்லலாம், 5 5 markக்கு. இந்த 5 markலாம் லாங் ஆன்சர் கொஷின், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த 3 questionலையுமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, செக்ஷன் டிக்குள்ளே 3 questions இருக்குல்ல, 3 questionsக்குமே உங்களுக்கு ஆப்ஷன், இந்த கொஷன் இல்லை இந்த கொஷின் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த கொஷின் இல்லை இந்த கொஷின் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த கொஷின் இல்லை இந்த கொஷின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, 3 questionக்குமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, நவ்
இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது, ஒரே சாப்டர்லேருந்து வந்தாலும் வரலாம், இல்லை ரெண்டு மூணு சாப்டர் வந்து கலந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ அது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஆக மொத்தம் எல்லா கொஷின்ஸுக்குமே இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி, ரெண்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரியா, செக்ஷன் சியில் வந்து மொத்தம் அஞ்சு கொஷின் இருக்குது, எல்லாமே த்ரீ மார்க் கொஷின். சரியா, செக்ஷன் சியில் மொத்தம் அஞ்சு கொஷின், எல்லாமே த்ரீ மார்க் கொஷின். அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், செக்ஷன் சியில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கொஷின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் கொஷனில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, ஃபோர்த் கொஷனில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம், கீழே இருக்க அந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் செக்ஷன் பி வந்தோம்னா டோட்டலாக நைன் கொஷின்ஸ் இருக்குது. நைன் கொஷின்ஸ் வந்து டூ மார்க்ஸ். ஓகே, டூ மார்க்ஸ் கொஷின், எல்லாமே நைன் கொஷின். அந்த இந்த டூ மார்க் கொஷனில் ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இன்டர்னல் ஆப்ஷன் கிடைக்கும். ஓகே, இந்த செக்ஷன் பிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அது கொஷனில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிடுவாங்க, கொஷின் நம்பர் போட்டு இந்த கொஷின் இல்லை இந்த கொஷின் ஏதாச்சும் ஒன்று எழுதுங்க அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. சரியா, அண்ட் செக்ஷன் இல்லை வந்து சிக்ஸ்டீன் கொஷின். சரியா, மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு கொஷின் இருக்குல்ல. ஓகே, பார்த்தா இவ் முப்பத்தி மூணு கொஷின் எப்படி த்ரீ ஹவர்ஸ் எழுதுறது உங்களுக்கு பயம் வரலாம். ஓகே, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சிக்ஸ்டீன் கொஷின் ப்ளஸ் இந்த நைன் கொஷின் எவ்வளோ வந்துச்சு, டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் ஆச்சுல. இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷினும் ஷார்ட் ஆன்சர் கொஷின். அதாவது இன்னும் சொல்லணும்னா இந்த சிக்ஸ்டீன் கொஷின் ஆப்ஜெக்டிவ், அப்படி டக்கு 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 டக்குன்னு டிக் போடுற கொஷின். சரியா, இல்லை எந்த டைமும் கன்சியூம் ஆகுது. அப்போ மீதி இருக்கிறது எத்தனை கொஷின், ஜஸ்ட் எயிட் கொஷின்ஸ். இந்த எட்டு கொஷின் தான் உங்களுக்கு வந்து டைம் எடுக்க போகுது. சரியா, ஸோ பயப்படவே தேவையில்லை, டைமை பற்றி கவலைப்படாதீங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இருபத்தஞ்சு கொஷின் ஒன் வேர்டு மாதிரி தான், லிட்ரலாக எயிட் கொஷின்ஸ் தான் ஓரளவுக்கு லாங் ஆன்சர் மாதிரி இருக்கும். சரியா, ஸோ இப்படி தான் வந்து நம்ம பேப்பர் இருக்க போகுது. ஓகே, இப்போ செக்ஷன் ஏல தான் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. சரியா, செக்ஷன் ஏல மொத்தம் நான் எத்தனை கொஷின் சொன்னேன், பதினாறு கொஷின் சொன்னேன். ஓகே, இந்த பதினாறு கொஷினாக ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே, இந்த சிக்ஸ்டீன் கொஷின் வந்து ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்து ரெண்டே ரெண்டு கொஷின் இருக்க மாதிரி ஒரு செக்ஷன், இன்னொன்று வந்து ஃபோர்டீன் கொஷின்ஸ் இருக்க மாதிரி ஒரு செக்ஷன். சி, நல்லா கவனிங்க, செக்ஷன் ஏக்குள்ளேயே ரெண்டு செக்ஷன் பிரிய போகுது. ஓகே, அதுக்கு நேமிங்லாம் எதுவும் இல்லை, உள்ளுக்குள்ளேயே அப்படியே அவங்க பிரிச்சிருப்பாங்க கொஷின் வச்சு. ரெண்டு கொஷின் ஒரு பாட்டு, நான் பதினாலு கொஷின் ஒரு பாட். ஓகே, இந்த ரெண்டு கொஷின் இருக்குல்ல, இது வந்து இங்கிலீஷ்லலாம் எப்படி ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு இந்த பேராகிராஃபை வச்சு ஒரு எம்சிக்யூ மாதிரி டைப் பண்ணி கொடுப்பாங்களா, அதே மாதிரி ரெண்டு பேராகிராஃப் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸ்டார்டிங்லேயே ஒரு ரெண்டு பேராகிராஃப் இருக்க மாதிரி கொஷின். ஓகே, அந்த ரெண்டு பேராகிராஃபும் தனித்தனி கொஷின். கொஷின் நம்பர் ஒனில் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, கொஷின் நம்பர் டூ வந்து ஒரு பேராகிராஃப். ஓகே, இந்த கொஷின் வந்து நாலு மார்க்குக்கு, இந்த கொஷின் வந்து நாலு மார்க்கு. ஓகே, ஸோ இந்த நாலு மார்க் எப்படி கிடைக்கும்னா, உங்களுக்கு அஞ்சு ஆப்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். அஞ்சு கொஷின் இந்த பேராகிராஃபை பேஸ் பண்ணி ஒரு அஞ்சு கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, அந்த அஞ்சு கொஷனில் ஏதாச்சும் ஒரு நாலு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, எனி ஃபைவ் இருக்கும், அதில் எனி ஃபோர் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். சரியா, புரிஞ்சது என்னன்ட்டு, ரெண்டு பேராகிராஃப் கொஷின் டைப்பில் இருக்கும். ஓகே, ஈச் பேராகிராஃப் கொஷின் கேரியஸ் ஃபோர் ஃபோர் மார்க் ஈச். ஓகே, ஸோ அந்த ஒரு பேராகிராஃபை வச்சு நமக்கு நாலு கொஷின் கொடுப்பாங்க. ஓகே, ஆக்சுவலாக அஞ்சு கொஷின் கொடுப்பாங்க, அந்த அஞ்சு கொஷனில் இந்த ஏதாச்சும் ஒரு நாலு கொஷின் நம்ம எழுதுனா போதும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குது. மீதி இருக்க ஃபோர்டீன் கொஷின்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் கொஷின். நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த நாலு ஆப்ஷனில் நம்ம ஏபிசிடின்னு டிக் பண்ணணும். சரியா, ஆப்ஜெக்டிவ் கொஷின். ஓகே, இந்த பதினாலு கொஷினில் கூட உங்களுக்கு அகைன் ரெண்டு பாட்டாக பிரிய போகுது. ஓகே, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், கவனிங்க. பதினாறு கொஷின் டோட்டலாக ஒன் ஒன் மார்க் இருக்க போகுது. ஓகே, இந்த சிக்ஸ்டீன் கொஷின் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சிட்டாங்க, டூ கொஷின் வந்து பேசேஜ் டைப்பில் இருக்க போது, மீதி பதினாலு கொஷின் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்க போது. இந்த பேசேஜ் மாதிரி இருக்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன். இந்த பதினாலு கொஷினும் திரும்ப ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே, எப்படின்னா, இந்த ஃபோர்டீன் கொஷினில் ஒரு மூணு கொஷின் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசனிங்காக இருக்கும். ஓகே, மீதி இருக்க ஒம்பது கொஷின் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப், பியூர் ஆப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். சரியா, ஸோ பியூர் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் ஒம்பது கொஷின், அசர்ஷன் அண்ட் ரீசனிங்கில் வந்து மூணு கொஷின், அண்ட் இந்த ரெண்டு கொஷின் பேராகிராஃப் பேஸில் இருக்கும். சரியா, ஸோ இந்த அசர்ஷன் அண்ட் ரீசனிங்லாம் பயப்பட தேவையில்லை. உங்கள் என்சிஆர்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சும்மா இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷன் நடக்க மாட்டேங்குது, இந்த ரியாக்ஷன் நடக்காததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு ரீசன் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த ரியாக்ஷன் நடக்காததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் வைக்கணும். இது ரெண்டுமே ட்ரூவு, இது ரெண்டுமே ஃபால்ஸு, இல்லை இது ட்ரூ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது, இல்லை வந்து இது ரெண்டுமே வந்து வேலிட் இல்லை, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம ஏபிசிடின்னு டிக் பண்ணணும். சரியா, ஸோ இதுதான் வந்து உங்களோட என்னது, இதுதான் உங்களோட கொஷின் பேப்பர் பேட்டர்ன். ஓகே, ஸோ இந்த அசர்ஷன் அண்ட் ரீசனிங்கில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒரு கொஷின் சாய்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து மூணு சாய்ஸ் இருக்குது, அண்ட் இதில் தான் ஒரு ஒரு சாய்ஸ் இருக்குது. புரிஞ்சா, கொஷின் பேப்பரோட பேட்டர்ன் புரிஞ்சா, கிளியரில்? ஸோ அவ்வளோதான்டா, இதுதான் கொஷின் பேப்பரோட பேட்டர்ன். ஓகே, இப்போ நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நம்ம வந்து என்னென்ன சாப்டரில் என்னென்ன படிக்கணும்னு மட்டும் பார்த்துருவோம். சரியா, சி கைஸ், இது வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய அனாலிசிஸ். ஓகே, இந்த டாபிக்ஸ்லாம் மட்டும்தான் படிக்கணும்னு நான் சொல்லலை. ஓகே, நான் இப்போ போக இப்போ வந்து நான் செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில்
ஒரு ஒரு சாப்டர்லையும் எந்த டாப்பிக்லேருந்து பயங்கரமான கொஷின் நிறைய கொஷின் கேட்குறாங்களோ அதெல்லாம் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பயங்கரமான கொஷின் லைக் பயங்கரமான கொஷின்னா நிறைய கொஷின் கேட்பாங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் டாப்பிக்லாம் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சரியா. அண்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பத்தாததுக்கு இம்பார்ட்டண்ட் என்சிஆர்டி கொஷின்ஸ், ஓகே, இன்டெக்ஸ் கொஷின் அண்ட் எக்ஸசைஸ் கொஷின் ரெண்டுத்துலையும் எந்தெந்த கொஷின் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணுன்றதை சொன்னேன். இதெல்லாம் நான் எந்த பேஸ் எடுத்திருக்கேன்னா இந்த கொஷின்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டுருக்கா, இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்க கொஷின்ஸ்லாம் அப்படியே உங்கள் ப்ரீவியஸில் டிட்டோவாக ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது, கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ டெஃபினெட்லி உங்களால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக படிக்க முடியணும், ஓகே. ஸோ இந்த இன்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு பெரிய டவுட் என்ன, அடிஷ்னல் கொஷின் படிக்கணுமா, என்சிஆர்டியில் இருக்க அடிஷன் கொஷின்லாம் இருக்கும்ல, ஒரு சாப்டருக்கு அப்புறம் அடிஷ்னல் எக்ஸசைஸ் இருக்கும், தயவு செஞ்சு அதை படிக்காதீங்க, டெஃபினட்டாக வராது. அடித்து சொல்கிறேன், அடிஷ்னல் எக்ஸசைஸ்லேருந்து ஒரு கொஷின் கூட வராது, ஓகே, ஐ எம் டேம் ஷூர் அபவுட் இட். அதே மாதிரி மேக்ஸில் மிசலேனியஸ் எக்ஸசைஸ் நான் பண்ணியிருக்க கூட மாட்டேன் என்னோடய இதில், சரியா, வராதுன்னு சொல்ல மாட்டேன். மிசலேனியஸ் எக்ஸசைஸ் இருக்க கஷ்டமான டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கவே தேவையில்லை, ஓகே. ஈஸியான கொஷின்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவீங்க, கஷ்டமான கொஷின்லாம் போட தேவையில்லை, ஓகே. கெமிஸ்ட்ரியை பற்றி பேசினோம்னா இந்த கொஷின்ஸ்லாம் கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டுருக்கு, ஓகே. நான் இதெல்லாம் எங்கேருந்து வச்சு பார்த்தேன்னா அந்த ஆசோல் புக்கு இதெல்லாம் வச்சா நான் இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்து நம்பலாம் ப்ராப்பராக, சரியா, ஓகே. ஸோ சாலிட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்மளுக்கு, ஓகே. இந்த சாப்டரில் என்னென்ன டாப்பிக்லாம் இம்பார்ட்டன் சொல்கிறேன், அண்ட் தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் என்ன படிக்கணுமோ அதை கண்டிப்பாக படிக்கிற டாப்பிக்லாம் நான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துறேன். இப்போதைக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்னு நோட் பண்ணிக்கோங்க, அது போதும், சரியா. ஸோ சாலிட் ஸ்டேட் எடுத்தோம்னா இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் சாலிட், ஓகே, ரொம்ப அதிகமாக கேட்குற கொஸ்டின் வந்து இந்த ரெண்டு டாப்பிக்கில் தான், ஓகே. டென்சிட்டி ரிலேட்டட் நியூமரிக்கல் ரொம்பவே நிறைய கேட்பாங்க, ஓகே, ரொம்ப 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 அதிகமான ஒரு வெயிட்டேஜ்னால் இதுக்கு தான். இது வரைக்கும் 21 டைம்ஸ் கேட்டிருக்காங்க டென்சிட்டி ரிலேட்டடாக இருக்க நியூமரிக்கல் மட்டும், ஓகே. அதுக்கப்புறமா சாலிட்டில் இருக்க இம்பர்ஃபெக்ஷன்ஸ் வச்சு 19 கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கு ரொம்ப ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ், ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படிக்காமல் நம்ம வந்து இந்த லெசனை முடிக்கக்கூடாது, அந்த மாதிரி. ஸோ இதோட ப்ரையாரிட்டி வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் போகுது. ஸோ இந்த லெசன் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும், சரியா. அடுத்து பேக்கிங் எஃபிஷியன்சி, இது டெரிவேஷன் மாதிரி இருக்கும், ஓகே. அந்த டெரிவேஷன் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், எல்லா கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் வரும். ஸோ தைரியமாக பார்க்க, இந்த மாதிரி கொஷின் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் தான், ஓகே. அண்டு க்ளோஸ் பேக், ஓகே, அந்த அதுக்கப்புறமா கிறிஸ்டலன் அமார்ஃபஸ் சாலிட் இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க, ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, இல்லை ஆறு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த மூணு விஷயம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரொம்பவே ரிப்பீட்டேட்டிவ், ஓகே. ஸோ இந்த மூணு டாப்பிக்கை கண்டிப்பாக விட்டுறாதீங்க. இதை தவிர்த்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு படிக்கலாம், ஓகே. ஆக மொத்தம் எல்லா டாப்பிக்குமே படிக்கணும், பட் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகே. இது மோர் இம்பார்ட்டன்ட், இதுக்கப்புறம் இம்பார்ட்டன், இதுக்கப்புறம் இம்பார்ட்டன், அந்த மாதிரி, ஓகே. பட் படிக்கிறது உங்களுக்கு டைம் இருக்குன்னா எல்லாத்தையுமே படிங்க, தப்பே இல்லை, ஓகே. என்சிஆர்டியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தா, இன்டெக்ஸ் கொஷினில் கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4, 5, 6, 8, 13, 16, 18, இதெல்லாம் இன்டெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின்லாம் ரொம்பவே ரிப்பீட் ஆகுது, நிறைய வாட்டி கேட்டுருந்தாங்க இந்த கொஷின்லாம், இனிமேலும் கேட்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, ஓகே. எக்ஸசைஸில் பார்த்தோம்னா இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1.2, 3, 8, 11, 15, 23, 24லாம் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டாங்க, இனிமேலும் நிறைய வாட்டி கேட்குறதுக்கு ஃபுல் சான்ஸ் இருக்குது, ஓகே. அடுத்து சொல்யூஷன் சாப்டர் பார்த்தோம்னா சொல்யூஷன் சாப்டர்லேயும் ரொம்பவே ரொம்ப 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 ப்ரிடிக்டிவ் சொல்யூஷன் சாப்டர் ஆக்சுவலாக. இந்த ஃபர்ஸ்ட் டூ திங்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே ஷோர் ஷார்ட்டாக இந்த வாட்டி இதுலேருந்து கொஸ்டின் வந்துடும், சரியா. ஆனால் இது மட்டும் படிக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், இது வந்து நான் ஸ்டார்டருக்கு சொல்கிறது, ஓகே. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிஸ்கே எடுக்காதீங்க, இம்பார்ட்டன்ஸை வச்சு நீங்கள் படிங்க. இந்த டாப்பிக்ஸாக ரொம்ப நல்லா படிங்க, மீதி இருக்க டாப்பிக்ஸாக சும்மா லைட்டாக பார்த்துட்டு போங்க, கொஷின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துட்டு போங்க. ஸோ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மோலார் மாஸ் வச்சு 30 கொஷின், ஆக்சுவலாக டெரிவேஷன் அண்ட் நியூமரிக்கல்ஸ்லாம் இருக்கும் அதில், ஓகே. ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன் வச்சு ஒரு 14 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கலாம் சின்ன சின்னது, ஹென்ரி லா, சாலிபிலிட்டி, இதெல்லாம் ஈஸியாகவும் படிச்சிடலாம். கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், இந்த மொலாரிட்டி மொலாலிட்டி இதெல்லாம் இருக்க டேர்ம்ஸ், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு ஒரு 9 கொஷின் கேட்டிருக்காங்க இது வரைக்கும், சரியா. ஸோ ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் வந்து பார்த்துருங்க, ஓகே. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த டாப்பிக்லாம் விட்டுறாதீங்க, நல்லா படிங்க, மீதி இருக்க டாப்பிக்லாம் சும்மா லைட்டாக படிச்சுட்டு போனால் போதும். அதே மாதிரி இன்டெக்ஸ் கொஷினில் பார்த்தோம்னா 1, 4, 6, 7, 9, 11 இதெல்லாம் வந்து நிறைய வாட்டி கேட்டுட்டாங்க, இனிமேலும் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எக்ஸசைஸ் கொஷின் ரொம்ப பெரிய எக்ஸசைஸ் இதுக்கு ஆக்சுவலாக. இதில் வந்து 4, 5, 6, 7, 8, 9, 12, 13, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய வாட்டி கேட்டுட்டாங்க, ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக போட்டுருங்க, இதெல்லாம் கண்டிப்பாக போட்டிங்கன்னா உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஷோர் ஷார்ட்டாக, சரியா. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் வந்தீங்கன்னா நர்ஸ் இக்குவேஷன் 30 கொஷின், அண்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனில் 25 கொஷின், எலக்ட்ரோலிசிஸ் 18 கொஷின். இந்த மூணு கொஷனை போட்டுருங்க, இந்த மூணு டாபிக் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இந்த மூணு டாப்பிக்கில் நிறைய கொஷின் கேட்குறாங்க, ஓகே. ஆக்சுவலாக ரொம்ப சின்ன சின்ன டாபிக் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம்,
நிறைய க்வெஸ்சன் இந்த மூணு டாப்பிக்லேருந்து தான் வருது, சரியா? ஸோ இதை மூணு நல்லா படிச்சுக்கோங்க, டெஃபினட்டாக உங்களால் வந்து இந்த சாப்டரில் கிளியர் பண்ணிட முடியும், சரியா? இன்டெக்ஸ் க்வெஸ்சனாக நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், நான் சும்மா சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன், நீங்கள் பார்த்து இதை நோட் பண்ணிக்கிட்டே வந்துருங்க ஒரு பக்கம், ஓகே? இதெல்லாம் ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ், அதனால தான் நான் வந்து தனியாக உங்களுக்கு எஃபோர்ட் எடுத்து என்னென்ன க்வெஸ்சன் பார்த்து எழுதிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரியா? உங்களோட ஹாஸ்வல் புக்கில் இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குது, நான் அதை வந்து செப்பரேட் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க டைம் இருக்காது, ஓகே? அடுத்து கெமிக்கல் கைனடிக்ஸில் போனோம்னா இன்டகிரேட்டர் ரேட் ஈக்வேஷன் 33 க்வெஷ்சன் அண்ட் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் 25 க்வெஷ்சன். இந்த ரெண்டு டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு டாப்பிக்கில் இருந்து மட்டும் பாருங்கள் இது வரைக்கும் நியர்லி 58 க்வெஷ்சன்ஸ் கேட்டுட்டார். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு டாபிக். ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் ஒரு அஞ்சு க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. இதை தவிர்த்து டாபிக்ஸ் இருக்குது, ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த மூணு டாபிக் தான். இந்த மூணு டாப்பிக்கை படிக்காமல் இந்த லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணாதீங்க, ஓகே? அண்ட் இன்டெக்ஸ் க்வெஷ்சன் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அதை, ஓகே? ஸோ இப்போ நான் ஸ்கிப் பண்ணுறேன். அடுத்து வந்து சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டே ரெண்டு டாபிக், அந்த இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து தான் கேட்பாங்க, அடிச்சு சொல்வேன், அவ்வளோதான். இந்த ரெண்டு டாபிக் தான்டா, இந்த ரெண்டு டாபிக் படிச்சிங்கன்னா இந்த சாப்டர் முடிஞ்சு அந்த மாதிரி, சரியா? இருந்தாலும் இந்த ரெண்டு படித்து முடிச்சுட்டு மீதி இருக்க டாப்பிக்காக நல்லா படிக்கணும். முக்கியமாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குளோரைட்ஸ்ன்னு பாருங்கள், இந்த ஒரே டாப்பிக்கில் 58 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா அப்போ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாப்பிக்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் நிறைய போட்டு நல்லா ரிவிஷன் பண்ணுறவங்க ரிவிஷன் பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிக்கிறவங்க இந்த டாப்பிக்கை ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க, ஓகே? எக்ஸசைஸ் அண்ட் இன்டெக்ஸ் க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? அண்டு இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இதை படிச்சிங்கனாலே இந்த எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம், அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் தான் இங்கேயும் இருக்குது, சரியா? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஓவர் உங்களுக்கு. அடுத்து நம்ம எல்லாரோட ஃபேவரட் பி பிளாக் எலிமெண்ட், நல்ல வேலை இந்த டாப்பிக்கில் நிறைய டாப்பிக் அழிச்சாங்க, ஓகே? ஏன்னா அவ்வளோ பெரிய லெசனாக இருந்துச்சு, இதை பார்க்கும் போது எல்லாருக்கும் பயம் வரும், அந்த மாதிரி அவ்வளோ பெரிய லெசனு. தேங்க் காட் உங்களுக்கு வந்து சிலபஸை நிறையவே குறைச்சிட்டாங்க இந்த லெசன்லேருந்து, ஓகே? ஸோ இது கொஞ்சம் பெரிய லெசன்றேன், உங்களுக்கு இது இன்டெப்த்தாக கொஞ்சம் பார்த்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குரூப் 15லேருந்து மட்டும் 27 க்வெஷ்சன் வந்துச்சு, குரூப் 17லேருந்து 27 க்வெஷ்சன் அண்ட் குரூப் 16லேருந்து 19 க்வெஷ்சன் அண்ட் குரூப் 18லேருந்து 31 க்வெஷ்சன், ஓகே? ஸோ இருக்கல ஹையஸ்ட் வெயிட்டேஜ் பார்த்தோம்னா குரூப் 18 ஈஸியாக படிச்சிடலாம், 18 மார்க்கு, ஐ மீன் குரூப் 18 வந்து 31 க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க, சின்ன டாபிக் அண்ட் நிறைய க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்தா குரூப் 18 தான் ஃபஸ்ட்டு, ஓகே? அதுக்கப்புறமா குரூப் 15 எலிமெண்ட்டில் பார்த்தோம்னா அமோனியா அண்ட் நைட்ரிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே? 6 வாட்டி இது ரெண்டு மட்டும் நியர்லி 12 டைம்ஸ் கேட்டிருக்காங்க இந்த 27 வாட்டியில், ஓகே? அதே மாதிரி குரூப் 17லேயும் வந்து ரொம்ப முக்கியமான எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா குளோரின், ஆக்சோ ஆசிட் அண்ட் இன்டர் ஹாலோ கம்போனன்ட்ஸ் தான் ரொம்பவே அதிகமாக வெயிட்டேஜ் இருக்குது, 11, 6, and 7 டைம்ஸ் இந்த மூணு விஷயத்தை மட்டும் நான் கேட்டிருக்காங்க, மீதி இருக்கிறதெல்லாம் கம்மி கம்மியாக கேட்டிருக்காங்க, சரியா? குரூப் 16 எலிமெண்ட்டில் 19 க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க, முக்கியமாக ஓசோன் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிடை பற்றி 12 க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க, ஆக்சோ ஆசிடை பற்றி 17 க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், புரிஞ்சா? இந்த டேர்மும் இந்த டேர்மும் வந்து மேட்ச் ஆகலன்னு பார்க்காதீங்க, நான் வந்து ஆட் பண்ணுறப்ப மேபி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து இந்த ப்ரையாரிட்டியும் வந்து சேஞ்ச் கிடையாது, ஓகே? இந்த ப்ரையாரிட்டியை மாற்றாதீங்க, மேபி இது வந்து ஒரு 12-13 இருக்குமோ தெரியல, இது அந்தளவுக்கு இது பண்ணாதீங்க. பட் இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் குரூப் 19, சரியா? ஐ மீன் குரூப் 16, ஓகே? அதே மாதிரி இன்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸசைஸ் க்வெஷ்சன் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும், சரியா? அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக்னு பார்த்தோம்னா நம்ம டி அண்ட் எஃப் பிளாக்ல ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இருக்குது, ஓகே? ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஆல்சோ இதில் நிறைய விஷயம் வந்து கேன்சல் அவுட் பண்ணிட்டாங்க, 62 வாட்டி கேட்டிருக்காங்களா, மனசாட்சியே இல்லாமல் 62 வாட்டி கேட்டிருக்காங்க. என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலிமெண்ட், அந்த ட்ரையட்ஸ்லாம் இருக்கும்ல, 62 வாட்டி கேட்டிருக்காங்க இந்த டாப்பிக்கில் மட்டும், ஓகே? ஸோ இந்த டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஸோ இந்த டாப்பிக்கை வந்து கண்டிப்பாக நல்லா படிக்கணும், ஓகே? அதுக்கப்புறம் லேந்தனாய்டு சீரீஸ் ஆக்டினாய்டு அழிச்சிட்டாங்க, லேந்தனாய்டு மட்டும்தான் இருக்குது, அதுலேருந்து ஒரு 15 க்வெஸ்சன், ஓகே? ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை தாண்டி இருக்கிறத இதை படிச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறமும் படிக்க ஆரம்பிங்க டைம் இருந்துச்சுன்னா, ஓகே? அதே மாதிரி இன்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸசைஸ் க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணுறதா நோட் பண்ணிக்கலாம், ஓகே? அடுத்து வந்து கோஆர்டினேட் கம்பவுண்ட், இதோட வந்து உங்களோட இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிஞ்சிருது. இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு டாபிக், வேலன்ஸ் பாண்ட் தியரி அப்புறம் சிஎஃப்டி, ஓகே? ஸோ பாண்டிங் இன் கோஆர்டினேஷன் கம்பவுண்டில் தான் இந்த ரெண்டு டாப்பிக்கும் வரப்போது. இந்த டாபிக்குள்ளே தான் இந்த ரெண்டு தியரி இருக்குது. இந்த ரெண்டு தியரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஓகே? 33 க்வெஷ்சன் ஐ திங்க், ஸோ 30 க்வெஷ்சன் இந்த ரெண்டு தியரியை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு, ஓகே? ஸோ இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி உங்களுக்கு நோமன் கிளச்சர்ஸ் இருக்குது, நோமன் கிளச்சர் ஈஸியாக இருந்த ஸ்கோரிங்கான ஒரு டாபிக், அதில் 25 வாட்டி கேட்டிருக்காங்க. டெஃபினிஷன், ஓகே? அண்ட் வர்னியர் தியரி வந்து உங்களுக்கு 12 வாட்டி கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இன்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸசைஸ் க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க, ஸோ இம்பார்ட்டன்ஸை பார்த்துக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ஸை தான் நீங்கள் வந்து படிக்கணும், சரியா? இதெல்லாம் படித்து அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும், சரியா? ஹாலோ வெல்கன்ஸ் அண்ட் ஹாலோ வேரியன்ஸ் எல்லாரோட ஃபேவரட் சாப்டர் நம்மளும் எடுத்து வச்சிட்டோம். ஸோ ரொம்ப சூப்பராகவே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வீடியோஸை பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்டர்லாம் எல்லோரும் கஷ்டமாக நினைக்கிற சாப்டர்லாம் என்ன அடுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன், ஓகே? ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஆக்சுவலாக
இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சைடில் வந்து நினச்சிக்கோங்களேன், ஒரே மாதிரி க்வெஷ்சன்ஸ் தான் எல்லா சாப்டர்லேயுமே கேட்பாங்க. ஒன்று ப்ரிப்பரேஷனாக இருக்கும், இல்லை வந்து டெஸ்ட்டாக இருக்கும், இல்லாட்டி வந்து ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும், இல்லை அது கெமிக்கல் ரியாக்டிவிட்டியாக இருக்கும், இல்லை ஃபிசிக்கல் ரியாக்டிவிட்டியாக இருக்கும். இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டுமே இதே இந்த மாதிரி ஃப்ளோவில் தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளியராக சொல்கிறேன். பட் இன் ஜென்ரலாக பார்த்தோம்னா நோமன் கிளச்சர் ஸ்ட்ராங்காக இருங்க, ஹை லெவல் கேன்ஸ் அண்ட் ஹேலோ ரின்ஸ் பொறுத்த வரைக்கும் நோமன் கிளச்சரில் ஸ்ட்ராங்காக இருங்க. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்னா அந்த ரியாக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியில் நம்ம படிச்சிருப்போம்ல, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப க்ளியராக இருக்கணும். ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸாக ரொம்ப க்ளியராக இருக்கணும், ஹாலோவல்கேன்ஸ் அண்ட் ஹாலோவரியன்ஸ் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதுல ரொம்ப க்ளியராக இருந்தீங்கன்னா ஓகே. சரியா, ஸோ ஈக்குவல் வெயிட்டேஜ் இது மூணுத்துக்குமே இருக்குது. சரியா, இன்டெக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, டோன்ட் வரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த சாப்டரில் என்னென்னலாம் படிக்கணுன்றதையும் நான் ரொம்ப க்ளியராக சொல்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் டாபிக்ஸை மட்டும் பார்த்துருவாங்க. ஓகே, ஆல்கோஹால் ஃபினால் ஈத்தரில் மட்டும் நேம் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்பெஷலாக வந்து கால்ஸ் அப்புறம் ரீமர் அப்புறம் வில்லியம்சன் ரியாக்ஷன் அப்புறம் ப்ரோமியம் வாட்டர் ரியாக்ஷன் இதெல்லாம் வந்து இந்த நேம் ரியாக்ஷன்ஸாக ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்கடா, கம்ப்ளீட்லி ரிப்பீட்டட். ஓகே, ஸோ நேம் ரியாக்ஷன்ஸ் மட்டும் 32 வாட்டி கேட்டிருக்காங்க இந்த சாப்டரில். ஹைட்ரேஷன் அண்ட் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ் அண்ட் ஆல்கோஹால் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, அது வந்து 28 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சாலிபிலிட்டி ஆஃப் ஆல்கோஹால்லேருந்து ஒரு 20 வாட்டி க்வெஸ்சன். அயோடோஃபார்ம் டெஸ்ட்டு அண்ட் லூகாஸ் டெஸ்ட்டை மட்டும் 20 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக படிக்கணும், இம்பார்ட்டன்ஸ் லெவல் காமிக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ் க்வெஸ்சன்லாம் இதெல்லாம் கொடுத்துட்றேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்டிஹைட் கீட்டோன் கார்போக்சிக் ஆசிடும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரொம்பவே பெரிய லெசன், ரொம்ப ஈஸியாக படிக்கிற லெசன். ஆக்சுவலாக ரியாக்ஷன்ஸ் தான் ரொம்ப அதிகம், நேம் ரியாக்ஷன் தான் இந்த சாப்டர் பொறுத்திருக்கு ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ நேம் ரியாக்ஷன்லேயே முக்கியமான ரியாக்ஷனாக இங்கே போட்டிருக்கேன், ஈதார்ட் ரியாக்ஷன், வால்ஃப் கிஷ்னர், ஸ்டீஃபன், ரோஸ்மென், கானிசாரோ, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நேம் ரியாக்ஷன் தான் இங்கே நிறைய க்வெஸ்சன், 40 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நேம் ரியாக்ஷன் இல்லை நிறைய இருக்குது அண்ட் க்வெஸ்சன்ஸும் இங்கே தான் நிறைய கேட்டிருக்காங்க. நேம் ரியாக்ஷன் வச்சு 40 க்வெஸ்சன் வரும் அண்ட் டெஸ்ட் இருக்குது, நிறைய டெஸ்ட்லாம் இருக்குது. அயோடோஃபார்ம் டோலுவென்ஸ் அண்ட் NaSCO3 டெஸ்ட்டு இதெல்லாம் முக்கியமான டெஸ்ட்டு, இதெல்லாம் 35 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் மெக்கானிசம் ஆஃப் எஸ்டரிஃபிகேஷன் மட்டும் கேட்பாங்க. ஜென்ரலாக மெக்கானிசம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வரைக்கும் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஓகே, மெக்கானிசம்ஸ் வந்து அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல, நீங்கள் ரியாக்ஷன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா, மெக்கானிசம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன், பட் ரியாக்ஷன்ஸாக கமாண்ட் இருக்கணும். சரியா, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதோட முடிஞ்சு அமீன்ஸ் இருக்குது. அமீன்ஸை வந்து அதே மாதிரி டெஸ்ட்டு தான் மெயினாக கேட்பாங்க அமீன்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ப்ரைமரி அமீன், செகண்டரி அமீன், டர்ஷரி அமீன் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஓகே, எது வந்து ப்ரைமரி செகண்டரி டர்ஷரி கண்டுபிடிக்கிற மாதிரி, அப்புறம் பேசிக் நேச்சர் ஆஃப் அமீன்ஸ் அதுலேருந்து 25 வாட்டி, அதே மாதிரி நேம் ரியாக்ஷன்ஸ் இதில் கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, கேப்ரியல் ரியாக்ஷன், ப்ரோமைட் டிகிரடேஷன், ஹாஃப்மேன் அமோனியலாசிஸ், ஓகே கார்பிலாமைன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அமீன் சாப்டர் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்னும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இதெல்லாம் படிக்காமல் நீங்கள் அடுத்த சாப்டருக்கு போகக்கூடாது. ஓகே, பயோமாலிக்யூல்ஸில் வந்து நிறைய இருக்குது, ஒரு 7-8 பயோமாலிக்யூல் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின், இந்த மூணு பயோமாலிக்யூல்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. 30, 28, 20 க்வெஸ்சன் ரெஸ்பெக்டிவ்லி கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ எக்ஸசைஸ் க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான்டா, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சாப்டர்ஸை வந்து நீங்கள் இப்போ பிரிக்கணும். இப்போ வந்து உங்கள் கையில் இப்போ நான் இதெல்லாம் கொடுத்துட்டேன், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் படிக்க போகிறது, நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்கன்ற நீங்களே யோசிச்சுக்கலாம். எந்த சாப்டரில் நான் இதெல்லாம் படிக்க போகிறேன், எது இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படி போக போகிறேன், அதெல்லாம் உங்கள் கையில். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன சாப்டரில் எது எது இம்பார்ட்டன் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஓகே, அதை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ எப்படி இன்னொரு 10-20 நிமிஷத்துக்கு இந்த வீடியோ போகும். இப்போ அடுத்து வரப்போகிற டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த டாபிக்லாம் படிச்சிட்டிங்கன்னா நான் 90% உங்களுக்கு வாங்கி தந்துடுவேன்டா. ஓகே, எது படிக்கிறீங்களோ இல்லையோ, இப்போ நான் ஒரு சாப்டர் வைஸாக உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இந்த டாபிக்ஸை படிச்சிங்கன்னா உங்களால் ஷோராக 90% வாங்க முடியும். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது இவ்வளோ கேட்டிருக்காங்கன்றது தான். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிறது படிச்சிங்கனாலே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். சரியா, 90% அதுவும் 90% மினிமமாக உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிற டாபிக்ஸை படித்தாலே போதும், மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண சாலிட் ஸ்டேட்டில் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பைண்டிங் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஒரு சாலிடை வந்து பைண்டிங் ஃபோர்ஸ் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். அந்த அதோட கிளாஸிஃபிகேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா யூனிட் செல் இன் 2D அண்ட் 3D லேட்டஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு டாபிக் நல்லா படிங்க. அடுத்து கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல். ஓகே, இந்த நியூமெரிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் செல்லில் எவ்வளோ ஆட்டம் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுற மாதிரி, பேக்கிங் இன் சாலிட், இன்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட் அண்ட் க்வெஸ்சன் பேஸ்ட் ஆன் பேக்கிங் எஃபிஷியன்சி, கால்குலேஷன் ஆஃப் ரேடியஸ், இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் படிச்சிருங்க, கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் இதெல்லாம் மாட்டிக்கும், கண்டிப்பாக மாட்டோம் இதுலேருந்து. ஓகே, இதில் இருக்க ஒரு ஒரு டாப்பிக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரியா, இதுக்கு அடுத்த லெசன் போயிடுறேன் நான் சொல்யூஷன் சாப்டரில். ஓகே, ரால்ஸ் லா, ஹென்ரி லா, ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், ஓகே எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மோட்டிக் அண்ட் ஆஸ்மோசிஸ் ப்ரெஷர். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்லாம் டெஃபினட்டாக நீங்கள் படிக்கணும். ஓகே, கண்டிப்பாக படிச்சுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆஃப் சொல்யூஷன். ஓகே, இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா
கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் மாட்டிக்கும். ஓகே, ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் டெஃபினட்டாக படிங்க. நான் இந்த இந்த இதெல்லாம் படிச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி கேட்டுவிட்டு உங்களுக்கு மார்க் வரலன்னா டெஃபினட்டாக என்னை வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் திட்டலாம், சரியா? ஒருவேளை மார்க் வந்துச்சுன்னா என்னை வந்து கமெண்ட் பாக்ஸில் பாராட்டி நீங்கள் சொல்லலாம், சரியா? ஸோ அடுத்து வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பாருங்கள். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஆக்சுவலாக பெரிய சாப்டர், ஓகே, அண்ட் நிறைய இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் இருக்குது. இதில் டைப்ஸ் ஆஃப் செல் இதில் நிறைய நமக்கு டெலிட் பண்ணிட்டால் கூட நமக்கு இன்னும் கூட நிறைய இருக்குது. டைப் ஆஃப் செல்லில் ஒரு செல்லை டெலிட் பண்ணிட்டாங்க, மீதி இருக்க ரெண்டு செல்லை படித்தா போதும். எலக்ட்ரோ செல் அண்ட் எலக்ட்ரோலிட்டிக் செல், இந்த ரெண்டு செல்லை படித்தா போதும். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பற்றி நல்லா படிச்சுக்கோங்க, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பற்றி படிச்சுக்கோங்க, நியூமரிக்கல்ஸ் கேட்பாங்க, அண்ட் செல் இஎம்எஃப் பற்றி படிச்சுக்கோங்க, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரோஜன் எலக்ட்ரோட், ஓகே, அண்ட் நர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் அப்ளிகேஷன் கேட்பாங்க. கண்டிப்பாக நர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரிலேஷன் பிட்வீன் பொட்டன்ஷியல் அண்ட் கிப்ஸ் எனர்ஜி, ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் கேட்பாங்க. ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி கேட்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் முடியல, கீழே இருக்கப்பாங்க. மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட், அண்ட் கால்ஸ் லா இண்டிபெண்ட் மைக்ரேஷன் ஆஃப் அயன், இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், சரியா? ஸோ இந்த லெசனில் இந்த டாப்பிக்லாம் கண்டிப்பாக படிச்சிருங்க, கண்டிப்பாக இந்த பேஸ் பண்ணியிருக்க கொஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து எல்லா கொஷனும் உங்களுக்கு மாட்டிக்கும். ஓகே, கெமிக்கல் கைனடிக்ஸ் எடுத்தோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ், ஃபேக்டர் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ஆர்டர் ஆஃப் ஆர்டர் அண்ட் மொலாரிட்டி, ஓகே ஓகே சாரி மாலிகுலாரிட்டி, ரேட் லா அண்ட் ஸ்பிரிட் கான்ஸ்டன்ட், இந்த டாபிக்லாம் வந்து கைனடிக்ஸ். இதெல்லாம் வந்து படிக்கணும், கண்டிப்பாக படிச்சிங்கன்னா இந்த சாப்டரில் உங்களுக்கு எல்லா கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரிலாம் அதே மாதிரி எது இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும்னாக்கா டிஸ்டிங்ஷன் பிட்வீன், ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அட்சாப்ஷன் அண்ட் அப்சாப்ஷன் கேட்பாங்க. லயோஃபில்லிக் அண்ட் லைக்கோஃபிலிக், லயோஃபில்லிக் அண்ட் லயோஃபோபிக் அண்ட் ஃபிசிக்கல் அட்சாப்ஷன் கெமிக்கல் அட்சாப்ஷன், இந்த ரெண்டு இந்த மூணுலேருந்து டிஃப்ரென்ஸை மட்டும் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியாச்சு, திரும்பவும் கேட்பாங்க, இந்த வருஷமும் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அட்சாப்ஷனோட டைப்ஸு, கொல்லாய்ட்ஸு, டிண்டால் எஃபெக்ட், ப்ரௌனின் மூமெண்ட், அப்புறம் எலக்ட்ரோஃபோர்ஸஸ் அண்ட் கோவாகுலேஷன், மல்டிமாலிகுலர் அண்ட் மேக்ரோமாலிகுலர் கொல்லாய்ட், இதெல்லாம் வந்து டெரிவேஷன் டெஃபினேஷன் டைப் ஆஃப் க்வெஸ்சன், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இதெல்லாம் படிச்சிங்கன்னா இந்த சாப்டரில் நீங்கள் வேறு எதுவுமே படிக்க வேணாம், அந்தளவுக்கு இதில் வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இதில் வந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் மாட்டோம். ஓகே, கண்டிப்பாக இதில் வந்து க்வெஸ்சன் மாட்டோம். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், அடுத்த டாபிக் போயிடுறேன், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்துடுவோம். இது வரைக்கும் வந்து ஜென்ரல் கெமிஸ்ட்ரி ஓவர், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பி பிளாக், ஓகே, பி பிளாக் ஒரு பெரிய சாப்டர். ஓகே, நான் இருந்தாலும் இது முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து கம்மி பண்ணி எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, சி இன்னட் பேர் எஃபெக்ட் கண்டிப்பாக பார்த்துருங்க, டிஸ்ப்ரொபோஷனேஷன் பார்த்துருங்க, நான் மெட்டாலிக் ஹைட்ரேட்ஸ் என்னென்னு பார்த்துருங்க, கலர் ஆஃப் ஹாலோஜன் கம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, நான் மெட்டாலிக் ஹாலைட்னா என்னென்னு பார்த்துக்கோங்க, இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட்ஸ் பற்றி படிச்சுக்கோங்க, டை ஆக்சிஜனை ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசேஜ் மூணுமே பார்த்துக்கோங்க, ஒரே க்வெஸ்சனாக லாங் ஆன்சரில் கேட்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துக்கோங்க, எதுக்குன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சி ஆசிட் ஆஃப் ஃபாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர், இது ரெண்டுத்தோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க, குளோரின் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பார்த்துக்கோங்க. ஓகே, இதை ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூஸ் மூணுமே பார்த்துக்கோங்க, சல்ஃபியூரிக் ஆசிட் இண்டஸ்ட்ரியல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க, அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரோஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, பி பிளாக்ல நீங்கள் இவ்வளோ பார்த்தா போதும். ஓகே, புரிஞ்சா? கிளியர். அடுத்து வந்து பாருங்கள், முக்கியமாக இந்த டி அண்ட் எஃப் பிளாக்கு, டி அண்ட் எஃப் பிளாக்கில் டி பிளாக் எலிமெண்ட்டை படிச்சுக்கோங்க. ஓகே, இதில் எல்லாத்துலேயுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன்னா என்னால் இந்த இதுதான் சொல்ல முடியல. டி பிளாக் எலிமெண்ட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் படிச்சுருங்க, எஃப் பிளாக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதில் இருக்க ட்ரெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் இந்த ட்ரான்சிஷன் எலிமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் வச்சு தான் நிறைய க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்து மட்டும் தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. லேந்த்ரான் கான்ட்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக க்வெஸ்சன் வருதும், அண்ட் படிச்சுக்கோங்க. அயனைசேஷன் என்தால்பி, ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் இன்டர்ஸ்டிஷியல் கம்பவுண்ட், இதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்கில் நீங்கள் படிக்கணும், கண்டிப்பாக படிச்சிங்கன்னா இந்த டாப்பிக்கில் ஈஸியாக ஸ்கோர் எடுத்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் கம்பவுண்டில் வந்து கோஆர்டினேஷன் நம்பர், கலர், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஷேப், இதெல்லாம் பார்த்துருக்கோங்க. லிஜெண்ட் இல்லை லிகாண்டு யார் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்களோ அது அதுக்கேற்ற மாதிரி, லிகாண்டு நான் வந்து லிஜெண்டுன்னு சொல்லுவேன். ஸோ லிஜெண்ட் பார்த்துக்கோங்க, ஐயூபேக் பார்த்துக்கோங்க, வெர்னஸ் தியரி பார்த்துக்கோங்க, வேலன்ஸ் பாண்ட் தியரி அண்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி படிச்சுட்டே போயிடுங்கடா, தயவு செஞ்சு இதை மக்க பாய்ச்சி அடிச்சிருங்க. இந்த ரெண்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஏன்னா அவ்வளோ க்வெஸ்சன் கேட்குறாங்க இதிலேருந்து, சரியா? ஸோ இது ரெண்டு வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க. அடுத்து வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, எல்லாரோட ஃபேவரட். ஓகே, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆக்சுவலாக எல்லா சாப்டருமே இந்த ஹாலோ ஆல்கரின்ல, ஐ மீன் பேசி பேசி வாய் வலிக்குது, ஹாலோ ஆரின்ஸ் அண்ட் ஹாலோ ஆல்கின்ஸ் சாப்டர்லேருந்து அமீன்ஸ் வரைக்கும், ஓகே, எல்லா சாப்டர்லேயும் கேட்குற ஒரே டைப் ஆஃப் க்வெஸ்சன், நோமன்க்ளச்சர், டிஸ்டிங்விஷ், மெக்கானிசம், நேம் ரியாக்ஷன், கன்வர்ஷன், ஓகே, இந்த நாலு விஷயம் தான் கேட்பாங்க. அண்ட்
ஆவரேஜ் மார்க் இது வந்து இவ்வளோ தான் கேட்பாங்கன்ட்டு இல்லை. ஓகே, அனாலிசிஸ் படி நோமன் கிளச்சில் ஒரு ரெண்டு மார்க்காச்சும் மாட்டிக்கும். ஓகே, ஒரு டோட்டல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நோமன் கிளச்சில் ஒரு ரெண்டு மார்க்காச்சும் மாட்டிக்கும். டிஸ்டிங்விஷிங் அதான் அந்த ரெண்டு டெஸ்ட் இருக்கும்ல. ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் நடுவில் டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் கெமிக்கல் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி, அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபங்க்ஷனல் குரூப், இந்த ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்குன்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு ஒரு டைப்பில் என்னாகனா ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்கும், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வேறு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்சேஷன் பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின்லாம் ரெண்டு மார்க்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகே, அண்ட் மெக்கானிசம்ஸை வச்சு ஒரு மூணு மார்க் கண்டிப்பாக வந்துடும். சரியா, மெக்கானிசம்ஸ்னால் எல்லா ரியாக்ஷனுக்கும் மெக்கானிசம்ஸ் பார்க்க தேவையில்ல, முக்கியமான நேம் ரியாக்ஷன்ஸ்க்கு மட்டும் மெக்கானிசம் பார்த்துட்டு வச்சுக்கோங்க, ஒரு மூணு மார்க் ஷோராக வந்துடும். ஓகே, நேம் ரியாக்ஷன்ஸ் ஆப்வியஸ்லி மூணு மார்க் வந்துடும், அண்ட் கன்வர்ஷன்ஸ் ஒரு நாலு மார்க் வந்துடும். சரியா, இது ஆவரேஜாக இவ்வளோ மார்க் கண்டிப்பாக எல்லா சாப்டர்லேருந்தும் வரும். சரியா, அதையும் தாண்டி சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரியன் சாப்டரில் அந்த நான் இப்போ சொன்னேன் பற்றியா, அந்த நாலு பாயிண்ட் கண்டிப்பாக படிச்சிடணும். அதெல்லாம் படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக SN1 and SN2 நிறைய ஃபோக்கஸ் போடுங்க, மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து நிறைய ஃபோக்கஸ் போடுங்க. இதை ரெண்டுத்தையும் போட்டுட்டு நான் இங்கே சொன்ன நோமன் கிளச்சரு அந்த டெஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். அங்கே சொன்ன எல்லா பாயிண்ட்டும் பார்த்துட்டு ப்ளஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்டை பார்த்துக்கணும், SN1 and SN2 மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஆல்கஹால் அண்ட் ஃபினால் அங்கே நான் பார்த்த அந்த நாலு டாப்பிக்கு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கான்ஸ்டன்ட்டாக அந்த நாலு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு காமிச்சாலும் அது நாலு கண்டிப்பாக பண்ணிடணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹைட்ரேஷன் அண்ட் டீஹைட்ரேஷன் ஆஃப் மெக்கானிசம் அந்த மெக்கானிசம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அசிடிட்டி ஆஃப் ஃபெனால் கண்டிப்பாக கேட்பாங்க, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பவுண்ட்ஸ் அண்ட் நேம் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்டு இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா நான் வந்து ஏன் வந்து 12:13 ஆட் பண்ணேன்னா, இந்த இடத்துல நான் கிளியராக அதுக்கு இங்கேயே கொடுத்துட்டேன். சரியா, 12:13 சீஹர் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து நான் 12:13 எது இதெல்லாம் இம்பார்ட்டன் சொல்லிட்டேன். ஸோ அதனால் ஸ்பெஷலாக நான் அதை வந்து எழுதலை. சி ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் 12:13 எங்கே போச்சு எங்கே போச்சு, ஆல்கோஹால் ஃபினால் ஈத்தர் ஆல்டிஹைட் கீட்டோனில் இது பாருங்கள், இது 12 இது 13 வரும். சரியா, நம்பர் மாற்றிக்கோங்க. நேம் ரியாக்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கோங்க. அண்ட் டெஸ்ட் வச்சு இருக்கிறது மெக்கானிசம் ஆஃப் எஸ்டரிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட், அமீன்ஸ் அதே மாதிரி வந்து இந்த டெஸ்ட்டு பேசிக் நேச்சர் நேம் ரியாக்ஷன் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, வேறு எதுவும் இல்லை ஆக்சுவலாக, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் தனியாக எழுதலை, டைம் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு. பயோமாலிக்கில் இந்த மூணு இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டாக, இந்த டாப்பிக்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிட்டிங்கன்னா ஷோர் ஷார்ட்டாக உங்களால் வந்து 90+ ஸ்கோர் பண்ண முடியும். சரியா, புரிஞ்சா, இந்த டாப்பிக்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து 90+ ஸ்கோர் பண்ண முடியும் ஷோர் ஷார்ட்டாக. ஓகே, அண்ட் ஃபைனலாக வந்து இந்த வீடியோட எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நேம் ரியாக்ஷன். இந்த நேம் ரியாக்ஷனை தயவு செஞ்சு படிக்கிறீங்களோ வேறு எது படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த நேம் ரியாக்ஷன்ஸை கண்டிப்பாக படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா மோஸ்ட் ரிப்பீட்டிவ் நேம் ரியாக்ஷன்ஸ் இது தான். ஓகே, இந்த நேம் ரியாக்ஷன்ஸை கண்டிப்பாக படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே, சான்மியர்ஸ் ரியாக்ஷன், வில்லியம்சன் சிந்தசிஸ், ரீமெத்தேமன் ரியாக்ஷன், கோப்ஸ் ரியாக்ஷன், அல்டோல் கண்டென்சேஷன். ஓகே, அல்டோல் கண்டென்சேஷன் மட்டும் நான் வந்து எடுக்கலை, நான் லாஸ்ட்டாக எடுக்கலாம்னு வச்சுருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் சாப்டர்ஸை போட்டுட்டு போயிட்டேன். இந்த ஒரு இது ஒன்று மட்டும் தான் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், மற்றபடி எல்லா நேம் ரியாக்ஷன் நான் கவர் பண்ணியிருக்கேன். கேனிசாரோ ரியாக்ஷன், கிளெம்ஸ்மென் ஐ மீன் கிளெம்சன் ரியாக்ஷன், ஓகே, ஹாஃப்மேன் ப்ரோமைட் ரியாக்ஷன், கப்ளிங் ரியாக்ஷன், வோஃப் கிஷ்னர் அண்ட் ஹெல் ஒன்ஸ்கி ஐ மீன் ஹெல் ஜெனன்ஸ்கி. பேசி பேசி இங்கே நாக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, நிறைய நேரம் பேசிட்டேன், லைக் கட் பண்ணாமலே லிட்டர்லி 50 மினிட்ஸாக பேசிகிட்டு இருக்கேன். சரியா, ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டட் ரியாக்ஷன்ஸ். ஓகே, இந்த ரியாக்ஷன்லாம் கண்டிப்பாக படிச்சுட்டு போயிடுங்க, இதில் எதையுமே விட்டு வச்சிடாதீங்க. இது மோஸ்ட் ரிப்பீட்டட் குவஸ்டன்ஸ். ஓகே காய்ஸ், அவ்வளோதான்டா, இவ்வளோ தான் இருக்குது கெமிஸ்ட்ரியில். ஓகே, கெமிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்து பயப்பட தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே, எது இம்பார்ட்டண்ட், எது இம்பார்ட்டண்ட் டாபிக், எது இம்பார்ட்டண்ட் சாப்டர், சாப்டரில் எது எது இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது, இந்த மூணு மாதத்தை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றது தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுல, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ப்ரிப்பரேஷன் வந்து அந்த நான் சொன்ன பார்த்தியா, வீக்லி மந்த்லி அண்டு டெய்லி பிளான் போடுங்கன்ட்டு, அந்த டெய்லி பிளானில் நீங்கள் இந்த டாபிக்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு க்ரியேட் பண்ணி பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. 95% வரலனா என்னை வந்து கேளுங்க. ஓகே, ஸோ போதும், நீங்கள் ரொம்ப நேரமே என் வீடியோ பார்த்துட்டே இருந்துட்டீங்க. இப்போ வந்து நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தயவு செஞ்சு நல்லா படிக்க ஆரம்பிங்க, மூணு மாதம்தான் இருக்குது, இந்த மூணு மாதத்தை வந்து ஃப்ரீயாக விட்டுறாதீங்க. உங்களால் முடியும்டா, முடியறனால தான் நான் பிளான் போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா, முடியறனால தான் நான் பிளான் போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு கான்ஃபிடென்ட்டாக படிங்க, கண்டிப்பாக முடியும். சரியா, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா என்கிட்ட கேளுங்க. இல்லைனா ஆல் த பெஸ்ட், நல்லா படித்து சீக்கிரமாக வாங்க. மேக்ஸ் வீடியோக்கு இதே மாதிரி மேக்ஸுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜெய் ஹிந்த், குட் பை.